நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு இறுதி நிலைக்கு முதல் நிலையாக தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் பேசிட்டு வரோம் இல்லையா. சனியின் 7ஆம் பார்வை வரைக்குமாக நாம் பேசி கொண்டு வந்து விட்டோம். சனியின் 3, 7, 10ஆம் பார்வைகள் இறுதி நிலை கிரகம். பார்வை உள்ள அமைப்புகளில் இறுதி நிலை கிரகம் சனி. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, வெள்ளி, சுக்கிரன், சனிக்கு வந்து விட்டோம். சனியின் 3 பார்வைகள் அமைப்பில் 3ஆம் பார்வையை நிறுத்தி இருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். அதன் பிறகு 7ஆம் பார்வையை விளக்கி தற்போது 10ஆம் பார்வைக்கு வந்து விட்டோம். தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம், 10ஆம் பார்வையால் தன் வீட்டை பார்க்கும் கிரகம் என்கின்ற தலைப்பில் இப்போதைக்கு பேசலாம். அதிலும் வந்து சனியின் வீடுகள் மகர கும்ப வீடுகள். ஆகவே முதல் நிலை சர வீட்டின் முதல் நிலை வீடு மகர வீடு. முதல் நிலையாக 10ஆம் பார்வையால் தன் வீட்டை தானே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுல இதுல இன்னும் ஒரு சிறப்பை சொல்லுகிறேன். இதுல இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். என்னன்னா, நீச்ச நிலையிலும் தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகங்கள் 2, புதன் சனி. அப்ப அந்த புதன் சனி இரண்டுமே தன் வீட்டை தானே நீச்ச நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருக்கும். அந்த அமைப்புல இப்போது மகர வீட்டை பார்க்க வேண்டுமானால் சனி தன் வீட்டை தானே நீச்சனாகி பார்ப்பார். அதாவது மேஷம் தன் வீட்டிற்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் தன் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே சனியின் பார்வை சர்வநாசம் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். சனியினுடைய பார்வை வந்து ஒரு நல்ல நிலையான அமைப்பில் இருக்கவே முடியாது. சனியின் பார்வை எப்போது சனி சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போது தன் பார்வையின் மூலம் கெடுபலன்களை செய்ய மாட்டார். கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு அமைப்பில் சனி கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்புகளில் வந்து அவர் வந்து ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார், காரகங்களை கெடுப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. காரகத்தை கெடுப்பார். ஆகவே தற்போது தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் நீச்ச நிலையில் இருந்து, நீச்ச நிலை என்பது சனியின் பாவத்துவம் தான். அதாவது நீச்சமாகிவிட்டாலே சனி, எந்த ஒரு கிரகம் தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்து நீச்சமாக இருக்கிறதோ அந்த கிரகம் தன்னுடைய ஒளி அமைப்புகளை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பாவத்துவமாக இருக்கிறது. ஸ்தான பலத்தை அடைந்திருக்கின்ற கிரகம், உச்ச நிலையில் இருக்கின்ற கிரகம் ஓரளவிற்கு தன்னுடைய இயல்பான தன்மைகளை தரும், இயல்பு தன்மையை தரும். அது வந்து சுபத்துவம்னு எடுக்க வேண்டாம். எல்லா இடத்துலையும் சில சில விஷயங்களை நம்ம விளக்கித்தான் ஆக வேண்டும். உதாரணமாக ஒரு கிரகம் ஸ்தான பலத்தோடு இருக்கிறது என்றால் அதனுடைய காரகத்துவங்களை தருகின்ற இயல்பு தன்மையில் இருக்கின்றது என்று பொருள். அந்த கிரகம் எதை தர இருக்கின்றதோ, குருவானவர் தனத்தையும் புத்திரத்தையும் தருவார், சுக்கிரனானவர் சொகுசு வாழ்க்கையை தருவார், செவ்வாய் கோபம் முரட்டுத்தனம் போன்ற பூமி லாபம் போன்ற விஷயங்களை தருவார், சனி மந்தம் பொறாமைத்தனம், சனி தன்னுடைய நயவஞ்சகம் தன்னுடைய திருட்டுத்தனம் இந்த மாதிரியான அமைப்புகளை, கடனும் எதிரி அமைப்புகளை தருவார் அப்படிங்கறதான் உண்மை. ஆகவே ஸ்தான பலமுள்ள கிரகம் தன்னுடைய இயல்பை தரும் அப்படின்னு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தன்னுடைய இயல்பை தராத ஒரு நிலையில் அந்த கிரகத்திற்கு பாவத்துவமான ஒரு நிலைமையை அது அடையும். அப்போது சனி வந்து, அதனாலதான் நான் சொல்றேன், சனி நீச்சமானாலே கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையை கொடுப்பார். உடல் உழைப்பை, உடலை விற்று பிழைக்க முடியாத, உடலை இயக்கி பிழைக்க முடியாத சில விஷயங்களை சனி தருவார் அப்படின்னு சொல்றேன். அந்த அமைப்புகளை தான் சனியை புரிஞ்சுக்கணும். சனியின் பார்வைன்ற போது நான் வந்து சனியின் இயல்புகளை சொன்னால்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரி, இங்கே தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற அமைப்புல 10ஆம் பார்வையால் சனி எப்போது தன் வீட்டை பார்ப்பார்? 2 நிலைகள்ல பார்ப்பார். ஒரு நிலையில் மேஷத்தில் இருக்கின்ற சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால் தன்னுடைய மகர வீட்டை பார்ப்பார். இன்னொன்று, ரிஷபத்தில் நட்பு வீட்டில், சுக்கரனுடைய வீட்டில் ஆனந்தமாக அமர்ந்து சுபத்துவமாக இருக்கின்ற சனி தன்னுடைய கும்ப வீட்டை பார்ப்பார். அதாவது மகரத்திற்கு 4ஆம் வீட்டிலும் கும்பத்திற்கு 4ஆம் வீட்டிலும் இருக்கும்போது தன் வீட்டை தானே பார்ப்பார். இந்த நிலையில சனி எப்பொழுது பாவத்துவமாக இருந்தாலும், அதாவது நீச்சனாக இருந்தாலும், அவருடைய பார்வை நல்ல பலன்களை செய்யாது. ஜோசியம் கன்ஃபியூஸான விஷயம். நான் சில உயர்நிலை புரிதல் அமைப்புகளை சொல்லுகிறேன். அப்பொழுது மனதில் சில விஷயங்களை தேக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தான், இந்த மாதிரியான விஷயங்களை தேக்கி வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வருஷக்கணக்காக இருக்கிறது. நான் சொல்லுகின்ற சில விளக்கங்கள் உங்களை தலைகீழாக புரட்டி போட்டு குழப்பத்தை கொடுக்கும்.
அதுவும் சனி செவ்வாய் ராகு போன்ற சில முக்கியமான பாவ கிரகங்களின் நுணுக்கமான நிலைகளை நான் புரிந்து வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற போது என்னுடைய புரிதலுக்கு உங்களை இழுத்து வர நினைக்கும் பொழுது அதுல சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்கும். என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்தை உங்களுக்கு 4 வரிகளில் 4 மணி நேரங்கள் 40 நிமிட வீடியோக்கள்ல சொல்லிட முடியாதுன்றதான் உண்மை. ஆகவே எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கு தான் நான் சொல்லுவேன், என்னுடைய கட்டுரைகளை திருப்ப திருப்ப படியுங்கள்னு, வீடியோக்களை திருப்ப திருப்ப பாருங்கள்னு சொல்லுவேன். நான் சொல்லுவது சாதாரண மேம்போக்கான விஷயங்கள் இல்லை, ஜோதிடத்தின் மிக மிக உயர்நிலை புரிதல்கள், உண்மையான ஜோதிடத்தின் அடிநாத விஷயங்களை, ஒரு ஜோதிடத்தின் வேத பரிமாண விஷயங்களை நான் சொல்லுகிறேன். ஒரு பலன் அறியும் சூட்சும விதிகளை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்ற போது இதுல கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப இந்த விஷயத்த, ஒரு எல்கேஜி படிக்கும் போது எல்லாம் புரிஞ்சு இல்லையில, 10th படிக்கும் போது இருந்த ஒரு புரிதல் 5வது வகுப்புல இல்லையில, காலேஜ் படிக்கும்போது 10th பெரிய கஷ்டமாக தெரிஞ்ச பாடங்கள் காலேஜ் படிக்கும்போது ஃபூ இவ்வளோதானா அப்படின்னு தெரியுதுல்ல. ஆக அந்த மாதிரியான படிப்படியான புரிதல்கள் தான் ஜோதிடத்திலையும் வரும். ஒரு சாதாரண வாழ்க்கை கல்வியவே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் படிக்கிறோம், 2 வருஷம் ப்ரீகேஜி எல்கேஜி, 12 வயசு 14 17 காலேஜ் வரைக்கும் ஒரு 3 வருஷம் படித்தாலே 17 வருஷம் ஒரு சாதாரண கல்வியை படிக்கிறோம். கல்வின்றது சாதாரணம், ஜோதிடம்ன்றது வேத ஞானம். ஞானம் சாதாரண கல்வி அறிவை 17 வருஷம் படிக்கும் போது நம்ம ஜோசியத்தை மட்டும் 17 நாளில் புரிஞ்சிக்க முடியும் நம்புறோம், இதான் உண்மை. வெகு வாழ்க்கைக்கு உபயோகப்படாத படித்தவன் எல்லாருமே அதே துறையில் இருக்கிறது இல்லை. நீங்க படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு பயன்படணும்னு அவசியமே கிடையாது, பயன்படுகிறது வாழ்க்கையின் அனுபவ ஞானங்கள் தான். ஆக ஒரு 17 வருடம் ஒன்றுமே இல்லாத ஒரு கல்வியை படிக்கும் போது 17 வருடத்திற்கு இரட்டிப்பு வருடங்கள் ஞான கல்வியாகிய ஞானமாகிய அந்த ஜோதிடத்திற்கு தேவைப்படும். ஆகவே சில விஷயங்களை நான் சொல்றதை வந்து நுணுக்கமாகத்தான் புரிஞ்சுக்கணும். உடனே ஒரு மேம்போக்கு தன்மையா எனக்கு எல்லாம் புரியும், நான் சொன்னா நீங்க சொன்னா எனக்கு புரியுங்க, நான் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து பயங்கரமான படிப்பாளி, எனக்கு ஜோசியம் டக்குன்னு வந்துடும் அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம். சரி, இந்த அமைப்பில் ஒரு எதுக்கு இவ்வளோ பீடிகை போடுறேன் அப்படின்னு சொன்னால், சனியை பற்றி சில விஷயங்கள் தலைகீழாக குழப்பும். நான் சில விஷயங்களை தெரிந்திருக்கிறேன், அவற்றை எளிமையாக சொல்ல பரம்பொருள் எனக்கு சிறிய ஞானத்தை கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு உங்கள் தலையில் வந்து சில விஷயங்களை புகுத்துவதற்கான ஒரு எளிமைத்தனம் என்னிடம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் அதை இன்னும் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுமேன்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இத்தனையும் சொல்லுகிறேன். ஆகவே தன் வீட்டைத்தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் முதல்ல மகரத்தை எடுத்துக்குவோம், அதன் பிறகு நாளை வந்து இறுதிநிலை வீடியாக இறுதிநிலை வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கு வந்து மகரத்திற்குரிய, அதாவது மேஷத்தில் நீச்சமாகி தன்னுடைய மகர வீட்டை பார்க்கின்ற சனி. சனி எந்த நிலையிலும் கெடுப்பார், மேஷத்தில் நீச்சமாயிட்டார்னாலே அவருக்கு அங்கே குரு சுக்கர பௌர்ணமி சந்திர தொடர்புகள் வந்துடணும். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. சனி நீச்சமாவது நல்லது, ஆயினும் அந்த சனி நன்மைகளை கூடுதலாக தர வேண்டுமெனில் அவருக்கு எந்த விதமான பங்கம் இல்லாத குரு சுக்கர தொடர்புகள் இருக்கணும். மேஷத்தில் சனி நீச்சமானால் அவரை தனுசிலிருந்தோ சிம்மத்திலிருந்தோ குரு பார்ப்பது மிக நல்லது. 7வது பார்வையாக பார்க்கக்கூடாது, குரு கெட்டு போயிடுவார், புத்திரக்காரகன் தனக்காரகன் கெட்டிடுவார். ஆக சனியும் கிட்டத்தட்ட ராகு சனியெல்லாம் வாலி மாதிரி தான், எதிரில் வர்ற ஆளை பாதி பஸ்பமாக்கிடுவாங்க, பாதி பலத்தை பறிச்சிருவாங்கன்ற இல்லையா, அது மாதிரி சனியோடு கலக்கின்ற, சனியோடு கூடுகின்ற, சனியை பார்க்கின்ற, சனியால் பார்க்கப்படுகின்ற அத்தனை கிரகங்களும் ராகுவுக்கும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தன்னுடைய பலத்தையும் இழக்கும் அப்படிங்கிறதான் ஜோதிட விதி. அந்த அமைப்பின்படி மேஷத்தில் சனி நீச்சமானால் அவரை தனுசிலிருந்தோ அல்லது சிம்மத்தில், தனுசுக்கு நிகரான அதிநட்பு வீடான சிம்மத்திலிருந்தோ, அதாவது தனுசிலிருந்து குரு 5வது பார்வையாக பார்ப்பது, சிம்மத்திலிருந்து 5வது பார்வையாக 9வது பார்வையாக பார்ப்பது, நேர இந்த பார்வைகள் சிறப்பு பார்வைகள் இல்லாத சுக்கிரன் அங்கே மேஷத்தில் அவரோடு இணைந்திருப்பது, சனியோடு இணைந்திருப்பது, அல்லது இவர் தனித்த புதனோ சுக்கிரனோ இங்கே எதிரே இருந்து பார்ப்பது, எதிரே இருந்து சுக்கிரனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா கூட வேற எந்த கிரகங்களுடைய தொடர்பு இல்லாத சுவரோடு சேர்ந்த புதன் சுவர் என்ற அமைப்பில் புதன் சுக்கிரன் தனித்திருந்து பார்ப்பது. இந்த நிலைமையில நேருக்கு நேராக பார்க்கும்போது சனியின் பார்வையால் சுக்கிரனும் புதனும் கெடுவார்கள், சனி தசன் எல்லாருக்கும் புதன் சுக்கர தசை கெட்டு போயிடும். ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, ஜோதிடத்தை அப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக மேஷத்தில் சனி இருந்தால் அவரை குரு அவருடைய பார்வை பெறாமல் பார்ப்பது, பௌர்ணமி சந்திரன் வளர்புரை சந்திரன் அவருடைய தன்மை, வளர்புரை சந்திரனும் பௌர்ணமி சந்திரனும் சேரத்தான் செய்ய முடியும், நேரில் பார்த்தாலும் கெட்டு போவாங்க. குரு பார்க்கறது ஒன்று தான் நிம்மதியான அமைப்பு, சனியை குரு பார்க்க வேண்டும், அவரும் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது.
சிம்மத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையால் பார்க்க வேண்டும், தனுசிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்க வேண்டும். இந்த அமைப்புகளில் வக்கர நிலையை பெறாத சனி, வக்கர நிலை அடங்க இயல்புக்கு மாறா அங்கே அங்கே அவருடைய பாவக்கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில அவர் வக்கர நிலையை அடைஞ்சா மறுபடியும் அது கூடிப்போகும். நீ உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை அதிகமாக தன்னுடைய பாவத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விடுவார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சனி நீச்சமாகி குருவின் தொடர்போடு, பங்கமற்ற குருவின் தொடர்போடு இருப்பது அவரை மிகப்பெரிய யோகத்திலே செய்ய வைக்கும். ஆக என்னுடைய பார்வை பத்தாம் பார்வை அமைப்புகளை இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துவமாக இருக்கும்போது மகரத்தை கெடுப்பார், பாவத்துவமாக சுப தொடர்புகளே இல்லாமல் இயல்பான நீச்சத்தன்மையோடு இருக்கும்போது சுத்தமாக கெடுப்பார். சனி வக்கரம் மட்டுமாகி சுபத்துவம் இல்லாமல் இருக்கிற நிலைமையில மகரத்தை பார்க்காமல் இருப்பது நல்லது. தன் வீட்டைத்தானே பார்க்கின்ற நிலைமையில இந்த பாயிண்ட் மிக மிக முக்கியமா புரிஞ்சுக்கங்க. சனி வக்கரம் அடையக்கூடாது, சனி நீச்ச வக்கரம் அடையக்கூடாது. சாரி, சனி மேஷத்தை, மேஷத்தில் இருக்கின்ற சனியை பற்றி மட்டும்தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். நீச்ச நிலையில் அவர் வக்கரம் அடையவே கூடாது. வக்கரம் அடையாமல் அவர் வந்து வலிமையாக, அவர் நீச்சமாக மட்டும் இருந்து சுபத்துவமாகி மகரத்தை பார்த்தால் கெடுக்க மாட்டார். அவருடைய ஆதிபத்திய நன்மைகளை செய்வார். அதே நேரத்தில் வக்கரம் மட்டும் அடைந்து சுபத்துவம் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில, எந்த சுபத்துடனும் அல்ல, நீச்ச வக்கரம் மட்டும் இருக்கிறார், பத்தாம் பார்வையால் தன்னுடைய மகரத்தை பார்க்கிறார், மகரம் முழுக்க முழுக்க கெடும். எந்த லக்னம்ன்றதை பொறுத்தது. ஆகவே மகரத்தை அவர் பார்க்கக்கூடாது. இப்ப மேஷ லக்ன ரீதியாக பார்த்து விடலாம். அதாவது மேஷ லக்னத்திற்கு அவர் லக்னத்தில் நீச்சமாக்கி பத்தாம் பார்வையாக பார்ப்பார். இங்கே தொழில் அமைப்புகளை கெடுக்கக்கூடிய அமைப்பு, சனித சில தொழில் அமைப்புகள் இருக்காது. சுபத்துவ விதிவிலக்கு சொல்ற பாயிண்ட், சுபத்துவ பாவத்துவ வக்கர அமைப்புகளோடு பார்த்து கொள்ளுங்கள். வக்கரம் அடைந்தால் அவர் சுபத்துவம் கண்டிப்பாக அடைந்திருக்க வேண்டும். வக்கரமே அடையல, வக்கரம் ஆகாம இருக்கிறது நல்லது. நீச்சனாக மேஷத்தில் இருக்கின்ற சனியை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறேன். மேஷத்தில் இருக்கின்ற சனி வக்கரம் அடைந்தால் கண்டிப்பாக சுபத்துவம் அடைய வேண்டும். வக்கரம் அடையல பரவாயில்ல, ரேஞ்சில் இருப்பார். ஆனால் வக்கரமும் அடையாமல் வெறும் நீச்சனாகி எதிரே இல்லாத, இணைந்தில்லாத, எதிரே இல்லாத குருவின் தொடர்பால் அவர் சுபத்துவம் அடையும் போது, வார்த்தையை விளக்கி சொல்றேன் பாருங்க, எதிரையும் இருக்கக்கூடாது இணைந்தும் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு கெட்டு போவார். தனுசு சிம்மத்தில் இருக்கின்ற குருவின் பார்வையில் இருக்கின்ற, பங்கமற்ற குருவின் பார்வையில் இருக்கின்ற சனி மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை செய்வார். சப்போஸ் எதிரே இருக்கின்றார் சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறார், அவர்கள் கெட்டு சனியை புனிதப்படுத்துவார்கள். சனி தசை நன்றாக இருக்கும். சனியால் நேருக்கு நேராக பார்க்கப்பட்ட குரு, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரனுடைய தசைகள் கெட்டு போயிடும். இவ்வளவுதாங்க இந்த ஜோதிட விளக்கத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இந்த பத்தாம் பார்வையோட பலனை பாருங்கள். மேஷம், மேஷ லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகி அவர் லக்னத்தில் நீச்சமடைந்து லக்னத்தை கெடுத்து, அந்த ஜாதகனை கெடுத்து, இயல்பான கோபக்காரனாகிய சுறுசுறுப்பானவனாகிய அவனை பங்கப்படுத்தி, அந்த ஜாதகனை மந்தப்படுத்தி, அந்த ஜாதகனை பிடிவாதக்காரனாக்கி, ஒன்றுக்கும் உதவாதவனாக்கி, கோபக்காரன் விளங்கா பயன்னு சொல்ல வச்சு, வயா வள வளவளன்னு பேச வச்சு, லக்னத்தில் அவர் வக்கரமாகி உச்சமாகிறது அவ்வளவுதான் கொடுமை பண்ணுவார். தேவையில்லாமல் அவனை திட்ட வச்சு கோபக்காரன் இந்த பயகிட்ட வாயை அவனாக கொடுப்பானா அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு வந்து ஒரு கெட்ட இமேஜை கொடுத்து தொழிலை கெடுப்பார் தன்னுடைய பத்தாம் பார்வையால். ரிஷபத்திற்கு பனிரெண்டில் சனி மறைந்து நீச்சமாகி தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற நிலைமையில அங்கே தகப்பனை கெடுத்து, பனிரெண்டில் சனி நீச்சனாகி மறைவது நல்லது, பாவக்கிரகங்கள் நீச்சனாகி மறைவது நல்லது. ஆனால் அங்கே அவர் பாவத்துவமாக இருக்கிறார். பனிரெண்டாம் இடத்திற்கு போக முடியாமல் பரதேச வாசம், பரதேச அமைப்புகளை கொடுக்க முடியாத ஒரு தன்மையை கொடுத்து ஒன்பதாம் பாவகத்தை கெடுப்பார், தகப்பனை கெடுப்பார், தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சனி திசையில கெடுப்பார். மிதுன லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார். எட்டாம் இடத்தை சனி பார்க்க கூடாது, எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலே ஆயுள் பங்கம். அதே நேரத்தில் அவர் பதினொன்றாம் இடத்தில் சுபத்துவமாக இருத்தல் நல்லது. மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள் சனிக்கு இயல்பு கேட்டார் போல சில விஷயங்களை செய்யக்கூடியவை. அங்கே அவர் நீச்சமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன நீச்ச வக்கரம் அடையக்கூடாது, நீச்சமாகி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தன்னுடைய எட்டாம் வீட்டை பார்த்து எட்டாம் வீட்டின் ஆயுள் அமைப்புகளை மட்டும் சத்து கெடுத்து மற்ற அமைப்பையும் பார்த்தோம். லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்றதையும் பார்த்தோம். லக்னாதிபதி வலுவாகி லக்னம் சுபத்துவமாக இருந்தால் தீர்க்காயில் உண்டு. ஆக ஆயுள் அமைப்புகளை கெடுத்தாலும் கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை கெடுப்பார். பிரதேசவாசம் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாடு வாய்ப்புகளை கெடுப்பார். கெடுத்துத்தான் நல்ல பலன்களை செய்வார். அடுத்து கடக லக்னம். கடக லக்னத்திற்கு அவர் பத்தாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பார். பத்தாம் வீட்டையும் பாப்பா கெடுப்பார், ஏழாம் வீட்டையும் கெடுப்பார். நல்ல மனைவியையும் கெடுப்பார், தொழிலையும் கெடுப்பார். இங்கே
உச்ச வக்ர நீச்ச வக்ர நிலைமையில் அமைப்புகள் சுபத்துவத்தை பயன்படுத்தி இங்கே அவருடைய பார்வை புலத்தை அறிய வேண்டும். சிம்ம லக்னம், கடக சிம்ம லக்னங்களுக்கு சனியின் பார்வை சனியின் அமைப்புகள் எதுவுமே நல்லது செய்யாது இல்லையா. அங்கே சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார். ஒன்பதாம் இடத்தையும் கெடுக்கிறார், ஆறாம் வீட்டையும் கெடுக்கிறார். ஆறாம் வீட்டை கெடுப்பது நல்லது. அதே நேரத்தில் இங்கே சனி திசை வக்ரமாக இருந்தால் கடுமையான கெடுபலன்களை செய்யும். இந்த வக்ரம், நீச்ச வக்ரம், சுபத்துவமின்மை, இதை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதுதான் நான் சொல்லுகின்ற பலன்களை நான் எப்படி பலன்கள் சொல்லுகிறேன் என்பதனுடைய அடிப்படை விஷயங்களையே. என்னையா இவர் சொல்றாரு, என்னத்தையோ சொல்றாரே, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு இருக்கும். தெளிவாக புரிந்து கொண்டால் நான் எந்த விதத்தில் பலன்களை எடுக்கிறேன், எத்தகைய நுண்ணிய அமைப்புகளை சொல்லுகிறேன் என்பது தெள்ள தெளிவாக புரியும். புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். ஆனால் உண்மையை சொல்றேன், ஒரு நாலஞ்சு பேருக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக புரியத்தான் செய்யும். ஆயிரக்கணக்கான பேர் பிரீமியம் வீடியோ பார்க்குறீங்க, அவர்களில் ஒரு நூறு பேருக்காவது நான் சொல்வது புரிந்தால் நான் உண்மையில் பாக்கியவான். நிச்சயமாக இந்த சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு சந்தோஷப்படுகிறேன். யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்றதை நானே தனியாக அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கும்போது அந்த ஜனவரியில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியா, அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது. ஐஓஎஸ் ஆப்பு நான் ரெண்டு நாளே என்னமோ வந்துடும். ஐஓஎஸ் ஆப் வந்தவொடனே உயர்நிலை வகுப்புகள் வந்து நடத்தத்தான் போகிறேன். யார் யாருக்கு அப்போது தனிப்பட்ட கவனங்கள் எல்லாருக்கும் வந்துவிடும். யார் யார் இப்போ ஆயிரக்கணக்கில் பார்க்குறீங்கன்னு தெரியுது, யார் யாருன்னு தெரியாது. கிளாஸ்ன்னு வரும்போது எல்லாருமே வந்து கிளாஸில் சேரப்போகிறதில்ல, எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு உட்பட்டு தான் நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு தெரியும். அப்போ ஒரு தனிப்பட்ட கவனத்தை செலுத்த முடியும், ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு. அப்போ தான் உண்மையான சீடர்கள், என்னிடம் கற்றுக்கொள்பவர்கள், என்னை புரிந்து கொள்பவர்கள் யாருன்றதை எனக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒன்பதாம் இடத்தை சிம்ம லக்னத்திற்கு தந்தையை கெடுத்து கடன் நோய் எதிரி போன்ற ஆறாம் இடத்த அமைப்புகளையும் கெடுப்பார். ஆறாம் இடத்தை அவர் கெடுப்பது நல்லது. ஆயினும் வேலையை கெடுப்பார், ஒரு சிறப்பு இல்லாதவன் ஆக்குவார். இந்த ஆறாம் இடம் இதுல அந்த ஒவ்வொரு பாவகமும் அடிபடும். எதுல அடிபடுது, வேலை விஷயம் அடிபடுதா, கடன் நோய் எதிரிகள் விஷயங்கள் அடிபடுதா அப்படின்றதை மற்ற விஷயங்களை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சில நுணுக்கங்களை சொல்லியிருக்கிறேன். ஆறாம் பாவகம் கெட்டால் கடன் நோய் எதிரி அமைப்புகளில் கடன் இருக்காதா, நோய் இருக்காதா, எதிரியா இருக்காதா அப்படின்றதுக்கான சில துணை அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சனிகள் இருக்கும், சனியின் அமைப்பு இருக்கும். சரி, கன்னியா லக்னத்திற்கு ஆறுக்குடையவராகி, ஐந்து ஆறுக்குடையவராகி எட்டாம் இடத்திற்கு மறைந்து, எட்டில் மறைந்து ஐந்தாம் வட்டி பார்ப்பது கண்டிப்பா தப்பு. அஞ்சு கூடியவர் எட்டில் போய் மறையிறார், அஞ்சாம் வட்டியை பார்த்து பலவீனப்படுத்துகிறார். புள்ள புத்திர தோஷம் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் கெடுப்பார். ஆகவே கன்னியா லக்னத்திற்கும் அவர் ஐந்து கூடியவராகி எட்டில் மறைந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடாது. துலாம் லக்னம், ஏழாம் இடத்தில் திக்பலமாகி, அருமையான ஒரு அமைப்பு. நீச்சம் மட்டும் ஆகக்கூடாது, இது வக்ரம் மட்டும் ஆகக்கூடாது. ஏழாம் இடத்துல நீச்சமாகி திக்பலம் அடைந்து, நான் சொன்னதை போல தனுசு, தனுசு சிம்மத்திலிருந்து குருவின் பார்வையில் இருந்தால் சனிதசையில் அவருடைய காரகத்துவங்களில் மிகப்பெரிய தனலாப அமைப்புகளை, தொழில் அமைப்புகளை செய்வார். சனியின் அமைப்புகளில் அவர் வந்து ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஆக ஒரு பாப கிரகம் சூட்சும வலை என்று சொல்லப்படக்கூடிய திக்பலத்தின் முனையில் இருப்பது, ஏழாம் இடத்துல திக்பலத்தின் முனையில் உச்சபலத்தில் ஒரு நல்ல அமைப்பில் ஏழாம் இடத்திலிருந்து சுபத்துவமாகி வக்ரமின்றி இருந்தால் மிகப்பெரிய தனலாபத்தை கொடுப்பார், ஜாதகருக்கு நல்ல குணத்தை கொடுப்பார். நாலு ஐந்தாம் இடங்கள் ஆதிபத்தியங்கள் கெடும், ஏன்னா அவர் நீச்சமாயிட்டார். நீச்சமாயிட்டாலே படிப்பு, கல்வி, மாதா அமைப்புகள், ஐந்தாம் இடத்தின் அமைப்புகள், ஆண்வாரிசு தோஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க. துலா லக்னம், இந்த ஒரு விஷயத்தை வந்து இரு ஆதிபத்திய கிரகங்களை எப்படி பலன் எடுப்பது, பார்வை பலன் எடுப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப விஷயம். ஏழாம் இடத்துல உட்கார்றார், ஏழாம் இடத்துல உட்கார்ந்து யாரை பார்ப்பார், நான்காம் இடத்தை பார்ப்பார். அப்போ நான்காம் இடத்தை அவர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் நீச்சமாயிடுச்சு, நீச்சமாயிடுச்சுன்னா என்ன பண்ணும், ஆதிபத்திய பலன்களை அது தருவதற்கு இயலாததாகிவிடும். சரி, சுபத்தன்மை அடைந்தால் என்ன ஆகும், அது வந்து இழந்த வலுவை சுபத்துவமாக தருகிறதுக்கான ஒரு அமைப்புகளை பெறும். அப்ப இந்த அமைப்புல துலாம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல நீச்சமான என்ன பண்ணுவார், ஆண்வாரிசு தோஷத்தை செய்வார். ஏனென்றால் ஐந்தாம் அதிபதியாகி நீச்சமாகிறார், ஐந்தாம் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் மறைகிறார். அப்ப என்ன பண்ணுவார், பெண் வாரிசுகளை கொடுப்பார், பெண் அமைப்புகளை மட்டும் கொடுப்பார், ஆண் அமைப்புகளை கொடுக்க மாட்டார். நான்காம் இடத்தை கெடுப்பார், நான்காம் இடத்துல என்ன கெடுப்பார், கல்வியை கெடுப்பாரா, வாகனத்தை கெடுப்பாரா, தாயாரை கெடுப்பாரா, இங்கே என்ன கெடுக்கிறார் என்பது புதனின் அமைப்புகளை பொறுத்தது. புதன் கெட்டால் கல்வியை கெடுக்கிறார், சுக்கிரன் கெட்டால் வீடு வாகனத்தை கெடுக்கிறார், சந்திரன் கெட்டால் தாயார் கெடுக்கிறார், அவ்வளவுதான். இந்த ஆதிபத்திய அமைப்புகள்ல அதனுக்கு அடுத்த துணை அமைப்புகள் எப்படி எப்படி எப்படின்றத பார்த்துதான் அப்படியே ப்ரெடிக்ஷனுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். நான் சொல்றது இப்ப புரியும் நினைக்கிறேன். துலாம் லக்னத்திற்கு ஏழில் சனி நீச்சமாகி சுபத்துவமாகி லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய மேன்மை. சனிதசையில, சனிதசையில சனியின் காரகத்துவங்கள்ல பெரும் பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக செய்வார். அடுத்து விருச்சிக லக்னம், ஆறில் மறைந்து நீச்சமாவார். நீச்சம் மட்டும் ஆகணும், வக்கரமாக கூடாது. சுபத்துவமான மிகப்பெரிய நன்மை,
மூன்றாம் இடத்தை பார்த்து கெடுப்பார், கெடுத்துட்டு போறார். அப்படிலாம் ஒண்ணு பெரிய அமைப்பு இல்லை. நான்குக்கு மூன்றாம் இடத்துல, நான்கிற்கு சம வெட்டில் இருப்பார். ஆகவே மூன்றாம் ஆதிபத்தியங்களை சில நிலையில கெடுத்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்ளாத சனி வந்து நல்ல மேன்மையான பலன்களை சுபத்துவமாக இருக்கும்போது செய்வார். விருச்சிகத்திற்கு ஆறாம் இடத்துல மறையறது நல்லதுங்க. பாப கிரகம், அவயோக கிரகம் ஆறாம் இடத்துல மறையிறார், ஆனால் வக்கரமாகி விடக்கூடாது. வக்கரமானால் தான் பிரச்சனை. லக்னாதிபதியோட இன்னொரு வீட்டில் இருக்கிறார்னு அர்த்தம். தனுசுக்கு ஐந்தாம் இடத்தில் மறைந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பார். ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறது சுபத்துவமாக இருந்தால் சில நல்ல தன்மைகளை கொடுக்கும், தன அமைப்புகளை கொடுக்கும், குரு கெட்டுப்படக்கூடாது. ஏன்னா இரண்டாம் வீட்டுக்கு அவர் காரகனாகிறார், இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகிறார், காரகன் கெடக்கூடாது. எப்படி பாயிண்ட் வருது பாருங்க. இரண்டாம் அதிபதி கெட்டால் காரகனாகிய குரு லக்னாதிபதி கெடக்கூடாது. லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது ஐந்து இரண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யாது. தாமத திருமணம் போன்ற விஷயங்களை மட்டுமே செய்யுமே தவிர மிகப்பெரிய நல்ல இந்த கெடுதல்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார். அடுத்து மகர லக்னம், லக்னத்திற்கு அவர் நான்காம் இடத்துல நீச்சமாகிறது லக்னாதிபதி அப்படின்ற அமைப்புல அவர் நல்லதா இருந்தா கூட சனி பார்க்கக்கூடாது. லக்னத்தை சுபத்துவமாக பார்த்தார் என்றால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். சுபத்துவமின்றி பார்க்கும்போது சனியின் நயவஞ்சகம், கெட்ட குணம், பொறாமை இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார். தைரியம், வீரியம், இளைய சகோதரம் அத்தனை விஷயங்களையும் கெடுத்து பனிரெண்டாம் இடத்தின் பரதேச வாசம், ஒரு முயற்சி, பங்கு சந்தை, சூதாட்டம் போன்றவையில் நஷ்டம் போன்ற விஷயங்களை செய்வார். நிறைவாக மீனம், இரண்டாம் இடத்தில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை தனலாப வீடுகளை கண்டிப்பாக கெடுப்பார். பதினொன்றாம் வீட்டை சுபத்துவமை பார்த்தால் மட்டுமே நல்ல பலன்கள் இருக்கும். செவ்வாயின் நிலையை பொறுத்து சனியின் அமைப்புகள் இருக்கும். இத்தனையும் சனியின் இதில் தான் நடக்கும், இதில் நடக்கும், சனி திசையில் தான் நடக்கும். ஆகவே இரண்டாம் வீட்டில் சனி வக்கரமாக இருந்தாலும் கொடுமை, இரண்டில் சனி வக்கரம் தனிச்சு பாபத்துவமாக இருக்கிறார், குடும்பமே இல்லாத நிலைமை, தனம் பார்க்க குடும்பங்கள் அத்தனையும் அடிபட்டு போன அமைப்பு, லாபமே இல்லாத அமைப்பு, மூத்த சகோதர இழப்பு அமைப்பு போன்றவைகளை செய்வார் தன்னுடைய இரண்டாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுக்காக. இப்போது உங்களுக்கு ஒரு சுற்று வந்து விட்டேன். அடுத்து வந்து கும்பத்தில் இருக்கின்ற கும்பத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கின்ற ரிஷப சனி என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் ஓரளவுக்கு இப்போ தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்களை நம்ம பேசின இத்தனை வீடியோக்கள் புரியும் நினைக்கிறேன். பரவாயில்ல, புரியலன்னா கூட கமெண்ட்டு கீழே போடுங்க. அடுத்து எப்படி எப்படி நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்றதை பார்ப்போம். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.